ರಾಮಾಣಿ ದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತದೇಶಿಗಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮರುಕ್ಮ ವ್ಯಾಮೋಹತಸ್ಥಿತರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇನೇ ಅಸ್ತದ್ಗುರುರ್ಭಗವತೋ ಶ್ಯದೈಕ ಸಿಂಧೋಃ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೋ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಅಖಿಲ ಭುವನ ರಕ್ಷಾ ಸಾಧನಾಯಾವತೀರ್ಣೇ ಕುಮತಿ ಕಲಿವಿಲಾಸದ್ಧಾಂತ ತಿಗ್ಮಾಂಶುಜಾನೇ ನಿರವಧಿ ಕರುಣಾಬ್ಧೌ ವೇದಚೂಡಾ ಗುರೌ ಮೇ ಭವತು ಪರಮ ಭಕ್ತಿ ಶ್ರೀನಿಧೌ ವೆಂಕಟೇಶೇ ಶ್ರೀಕೃಷ್ಣ ದೇಶಿಗ ಪದಾಂಬುಜ ಭೃಂಗರಾಜಂ ವೇದಾಂತ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನೀಂದ್ರ ಕೃಪಾತ್ತ ಬೋಧಂ ತ್ರಯ್ಯಂತ ದೇಶಿಕ ಯತೀಂದ್ರ ಶಠಾರಿ ಮೂರ್ತಿಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಕ ಶಿಖಾಮಣಿ ಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀ ದೇಶಿಕ ದಿವ್ಯ ಸಹಸ್ರನಾಮ ಸ್ತೋತ್ರತ್ತಿಲೆ 1008 திருநாமங்கள் கொண்ட இந்த ஸ்தோத்திரத்திலே 400 திருநாமங்கள் வரை ஆயிருக்கு. 401 திருநாமத்திலிருந்து இன்று ஆரம்பம். இதில் அத்வைத இல்ல அத்ரவிய விஷயங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்க. அத்ரவியம் என்னால் திரவியத்தில் இருக்கக்கூடிய குணம் முதலானது என்று அர்த்தம். திரவியம் ஆகாதது என்று அர்த்தம். ஆதாரமான பொருள் திரவியம் என்னும் அதில் இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் அத்ரவியம் என்னும் சொல்றது வழக்கம். திரவியங்களை பத்தி பிரிச்சு ஜட திரவியம் அப்படின்னும் அதுக்கப்புறம் அஜர திரவியமான சுயம் பிரகாசமான ஆத்ம திரவியத்தையும் பார்த்தாச்சு. ஞானம் என்பதும் திரவியம் அப்படிங்கிற அதையும் சொல்லிட்டார். இப்ப அத்ரவியம் மட்டும்தான் பாக்கி இருக்கு. அதனால தத்துவமூர்த்தாகலாபத்துல கடைசி சரத்துல அத்ரவியம் சொல்றார். குணங்கள் என்ன அர்த்தம் வச்சுப்போம். பிரசித்தி ஆனா இந்த திருநாமத்திலிருந்து அதனுடைய விளக்கம் ஆரம்பம். சப்தாதி கிராகாதார நியமோக்தி விசக்ஷண சப்தாதி குணையும் நித்திய விபூதி வியாகிருதி க்ஷம சர்வபூதாசிரிதத்வான அத்ரவியத்வ ஸ்தாபன க்ஷம சௌகதோக்தத்வானவாத ஜெயின சப்த புட்கலவாத ವರ್ಣವೇದಾ ನಿತ್ಯಾನಿತ್ಯತ್ವ ಪ್ರಕಾರಾವಧಾರಕಃ ಅನುಷ್ಣಾಶೀತ ಶೀತೋಷ್ಣ ಸ್ಪರ್ಶಾಧಾರ ವಿಶೇಷವಿತ್ ಭೂತ ಪಂಚಕವರ್ಣೋಕ್ತಿ ನಿರ್ವೋಢ ರೂಪಭೇದವಿತ್ ಆರಂಭಿಸಿ ಕಳೆದ 40 ತ್ರಿನಾಮಗಳು ಇಪ್ಪ ಇರುಕ್ಕೆ ಅದ್ರವ್ಯಂನು ಒನ್ನು ಒತ್ತುಕಣಂ ಅಪ್ಪಡಿಂಗರ ಏರ್ಕನೇ ಸೊಲ್ಲಿಟಾರ್. ಅದ್ರವ್ಯಂಗಳ್ 10 ವಿಧಮಾ ಸೊಲ್ಲಣಂ ಅಪ್ಪಡಿಂಗರದಿಂ ಸೊಲ್ಲಿರುಕಾರ್. சத்தம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு மூணும், அதுக்கப்புறம் சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் இன்னும் அஞ்சும், ஆக மூணு அஞ்சும் எட்டு இருக்கு. அது தவிர சம்யோகம் என்று ஒன்று இருக்கு. சம்யோகம்னா சம்பந்தம், சேர்க்கை அப்படின்னு பெயர். ஆக இந்த சம்யோகம் அப்படிங்கிறதையும் சேர்த்து மொத்தம் 10 அத்ரவியங்களாக சக்தின்னு ஒன்று இருக்கு. அதையும் சேர்த்தா 10 அத்ரவியங்களாகும். இதை கனெக்ட் பண்ணியிருக்கார். இப்போ எல்லாத்தையும் பற்றி சொல்ல போற சத்வரஜஸ்தமஸ் பற்றி சொல்லியாச்சு ஏற்கனவே. சத்வரஜஸ்தமஸ்னு மூணு குணங்கள் இங்கே பிரகிருதியில் இருக்கக்கூடிய குணங்கள். இப்போ அடுத்து சப்தம் முதலான அஞ்சு குணங்களை சொல்றார். சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் என்ன அஞ்சு குணங்கள். இது அஞ்சும் ஒரு குழுவாக எடுப்பானேன் அப்படின்னா இந்த அஞ்சும் பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய குணங்களா. ஒரு அழகான விஷயம் என்ன கேட்டால், அவர் அழகா பாடுற பூனிலாய ஐந்துமாய் புனர்கண் என்ற நான்குமாய் தீனிலாய மூதுமாய் அப்படின்னு பாடுற பூமியில அஞ்சு குணங்கள் இருக்கு பிருத்திவியில. அடுத்து ஜலம், ஜலத்துல நாலு இருக்கு. அடுத்து தேஜஸ் அதுல மூணு இருக்கு. வாயுல ரெண்டு குணங்கள் இருக்கு. ஆகாசத்துல ஒரு குணம் இருக்கு என்று அழகா அனுபவிக்கலாம் அப்படின்னு கேட்டானா. ரூபம் ஒன்று, ரூபம்னா நிறம். ரசம் ஒன்று, கந்தம் ஒன்று, ஸ்பர்சம் ஒன்று, பூமியை தொட முடியும் இல்லையா அதான் ஸ்பர்சம். சப்தம் இதஞ்சு பூமியில் இருக்கு. அப்புறம் ஜலம் அப்படின்னு வரும்போது இந்த அஞ்சில் கந்தம் இருக்காது. ஜலத்தில் கந்தம்னா வாசனை, வாசனைங்கிறது மண்ணுக்கு தான் உண்டு, ஜலத்துக்கு தான் வாசனை கிடையாது. அதனால் ஜலத்தில்
இந்த கந்தம் தவிர மற்ற நாளும் ஜலத்துல இருக்கு. அடுத்து தேஜஸ் என்ன வரும்போது தேஜஸ்ல ரசம் இருக்காது. ரசம்னா சுவை, சுவைங்கிறது பிருத்திவி ஜலம் ரெண்டு மட்டும்தான் இருக்கும். அதனால ரசமும் இருக்காது. இல்லாத அப்படின்னா ரூபம் மாத்திரம் உண்டு, ஸ்பர்ஷம் மாத்திரம் உண்டு, என்ன சப்தம் உண்டு. அதுக்கப்புறம் வாயு வரும்போது அந்த ரூபமும் கிடையாது, நிறமும் கிடையாது, ஸ்பர்சமும் சப்தமும் மட்டும்தான் உண்டுனாகும். ஆகாசம் வரும்போது ஸ்பர்சமும் கிடையாது, ஏன்னா ஆகாசத்தை தொட முடியாது, சப்தம் மட்டும்தான் உண்டு, என்னாகும். அஞ்சு பூதங்கள்ல அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று இருக்கு, கணக்கு பண்ணி பார்த்தா தலைவர் சொல்லணும். அதாவது ஆகாசம் தான் முதல்ல உண்டாச்சு. ஆகாஷா வாயு வாயோர் அக்னி அக்னேராபா அக்ரப்ரதிதான கிரமம், சிருஷ்டி கிரமம் இது. ஆகாசத்திலிருந்து வாயு உண்டாச்சு, வாயுலிருந்து தேஜஸ் உண்டாச்சு, தேஜஸ்லிருந்து ஜலம் உண்டாச்சு, ஜலத்திலிருந்து பிருத்திவி உண்டாச்சு. அப்போ ஆகாசத்தில் ஒரு குணம் இருந்தது, அதுலேருந்து வாயு வரும்போது ரெண்டு குணம் ஆச்சு, அதுலேருந்து தேஜஸ் வரும்போது மூணு குணம் ஆச்சு, அதுலேருந்து ஜலம் வரும்போது நாலு குணம் ஆச்சு, அதுலேருந்து பிருத்திவி வரும்போது பிருத்திவியில் அஞ்சு குணமும் இருக்கு என்னும். இதான் சப்தாதி கிராகக ஆதார, சப்தம் முதலானதுக்கு தான் நியமம் இதுதான், ஆதார நியமம் இதுதான். இதில் என்னென்ன இருக்குங்கிறத ஒரு நியமத்தோட சொல்கிறார். எப்படி அழகாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வந்திருக்கு பாருங்கோங்கிற. அது தாழ்வார் பூனிலாய் ஐந்து வாய் புடற்கண்ணின்ற நான்கு வாய் அப்படிங்கிற, பூமியில் அஞ்சு இருக்குது, ஜலத்தில் நாலு இருக்குங்கிற. மீனிலாய நின்ற வண்ணம் ஆர் நிறைக்க வெள்ளறேங்கிற. ஆக இந்த அஞ்சிலையும் இந்த அஞ்சு குணங்கள் இப்படி இருக்கிறத சொன்ன. அது மாத்திரம் இல்லை, கிராகக இந்த கிரகிக்கக்கூடிய இந்திரியம் அஞ்சு இருக்குது நமக்கு. அதாவது அஞ்சு விஷயங்கள் இருக்கும் இல்லையோ, அஞ்சு குணங்கள் இருக்கும் இல்லையோ, அஞ்சுக்கும் அஞ்சு இந்திரியம் நமக்கு கொடுத்துருக்கான். சப்தத்தை அறியணும் அப்படின்னா காது இருக்கு, கந்தத்தை அறியணும்னா மூக்கு இருக்கு, ரூபத்தை அறியணும்னா கண் இருக்கு, ரசத்தை அறியணும்னா நாக்கு இருக்கு, தொட்டு ஸ்பர்ஷத்தை அறியணும்னா தொகேந்திரியம் இருக்கு. ஆனா பஞ்சபூதங்களை சிருஷ்டிச்சார், அந்த பஞ்சபூதங்கள்ல அஞ்சு குணங்களை சிருஷ்டிச்சார், இந்த அஞ்சு குணங்களையும் நாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அஞ்சு இந்திரியங்களை கொடுத்தார். என்ன பண்ணும்போது இந்த சிருஷ்டியே ரொம்ப ஆச்சரியமான ஒரு சிருஷ்டியா இருக்கு. ஜீவன் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிறதுக்கு தானே இந்த சிருஷ்டியே. அதனால ரொம்ப அழகா நாம அனுபவிக்கும்படி நமக்கும் அஞ்சு இந்திரியங்களை கொடுத்து, அனுபவத்துக்கான விஷயங்களையும் அஞ்சு கொடுத்து, அது இருக்கக்கூடிய பூதங்களையும் அஞ்சு பூதங்களா ஆக்கி பகவான் நமக்கு கொடுத்துருக்கானா. அதனால இந்த கிரமத்துல நம்ம அனுசந்தானம் பண்ணணும். ஆகாசத்துல ஒரு குணம் தான் இருக்கு, சப்தம் மட்டும்தான் இருக்கு, ரூபமோ ரசமோ கந்தமோ ஸ்பர்சமோ ஆகாசத்தில் கிடையாது. அடுத்ததுல வாயுல ரெண்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம். இதுல இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற ஆகாசம் இருக்கும் இல்லையோ, அதாவது இங்க நாம அனுபவிக்கக்கூடிய பிருத்திவியோ ஜலமோ தேஜஸோ வாயுவோ ஆகாசமோ இதெல்லாம் பஞ்சீகரணத்துக்கு அப்புறம் வந்தது. அப்படின்னா என்ன கேட்டா இதுல எல்லாம் கலந்துருக்கும். பிருத்தினா சுத்தமான பிருத்திவி மட்டும் கிடையாது, அதில் நிறைய எல்லாம் கலந்துருக்கும். ஜலம் அப்படின்னா சுத்தமான ஜலம்னு அர்த்தம் இல்லை, அதில் பிருத்திவி கலந்துருக்கும், வாயு கலந்துருக்கும், எல்லாமே கலந்துருக்கும். பஞ்சபூதங்களையும் பகவான் சிருஷ்டிச்சு இந்த அஞ்சு பூதங்களையும் ஒன்னோட ஒன்று கலந்து பஞ்சீகரணம் பண்ணி தான் லோகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கிறான்னு சொல்லிருக்கு. அதாவது பஞ்சீகரணம் பண்ணப்புறம் இருக்கக்கூடிய விஷயம்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பஞ்சீகரணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆகாஷா வாயுகோன்னு சொன்ன மாதிரி ஆகாசம் வேற வாயு வேற தனித்தனியாக இருந்தது இல்லையோ, அந்த நிலைமையே ஒன்று கொண்டு சேராமல் இருந்த நிலைமை இருக்கும் இல்லையோ, அதை நம்மளால சொல்ல முடியும், நம்மளால அனுபவிக்க முடியாது. இந்த வஞ்சீகரணம் வந்தபடினால இதுல குணங்கள்லாம் மாறி மாறி தெரியும், ஏன்னா எல்லாம் கலந்துருக்கும் இல்லையோ, ஒன்றுலயே எல்லாம் கலந்துருக்கும் இல்லையோ, ஒன்று ஒன்றுலயே பஞ்சபூதங்கள் இருக்கு. நமக்கு நம்ம நம்மளுடைய வாயுன்னு எடுத்தோம்னா இந்த வாயுல பஞ்சபூதங்கள் இருக்கு, பிருத்திவின்னு எடுத்தோம்னா பிருத்திவியில பஞ்சபூதங்களும் கலந்துருக்கு, இன்னொன்னையும் இப்படிதான் இருக்கு. அப்போ அதனால அதுக்கு குணங்கள்லாம் சில சமயம் மாறி தெரியும். உதாரணமா ஆகாசத்துல சப்தம் மட்டும்தான் குணம் அப்படின்னு பார்த்தோம், நம்ம வேற குணம் எதுவுமே கிடையாது ஆகாசத்துல, ரூபமோ ரசமோ கந்தமோ ஸ்பர்சமோ கிடையாது, சப்தம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆனா ஆகாசம் நீல கலரா தெரியுறது, அப்ப ரூபம் இல்லைன்னு எப்படி சொல்லலாம், ஆகாசத்துக்கும் ஒரு ரூபம் இருக்கு. நீல கலர்ல ஆகாசம் தெரியாது, ரூபம்னா கலர்னு அர்த்தம், நிறம்னு அர்த்தம், நீளமாக ஒரு நிறம் தெரியுது ஆகாசத்துல, ரூபம் இல்லைன்னு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அடிபட்டு போகுது. ஏன்னா கேட்டால் பஞ்சீகரணம் பண்ணியாச்சு, ஆகாசத்துல எல்லாம் கலந்துருக்கும் இல்லையோ,
பிருத்திவி கலந்திருக்கு, ஜலம் கலந்திருக்கு, தேஜஸ் கலந்திருக்கு, எல்லாம் கலந்திருக்கும் இல்லையோ. அப்ப ஆகாசத்துல பிருத்திவி கலந்திருக்கு, அப்படினால அந்த பிருத்திவியினுடைய நீல நிறம்ங்கிறது ஆகாசத்துல இருக்க மாதிரி தெரியும் நமக்கு. எல்லா பூதங்களும் கலந்திருக்கு அப்படின்னால அதனுடைய குணங்கள்லாம் இதுல இருக்க மாதிரி தெரியும். வாஸ்தவத்துல இந்த ஒரிஜினல் ஆகாசம் அப்படின்னு உங்களுக்கு கலப்படம் இல்லாது, அதுல சப்தம் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி சூக்ஷ்மான விஷயத்தெல்லாம் பேசி நீங்க சாதிக்கிற ஆகாசத்தில் ரூபம் தெரியுறதுங்கிறதோ, இல்ல காற்று நல்ல வாசனை வீசுறதுங்கிறோம், புஷ்பத்தினுடைய வாசனை காற்று வருதான் வச்சுக்கோம், காற்றுக்கு வாசனைங்கிறது கிடையாது எப்பவுமே, புஷ்பத்துக்கு தான் வாசனைங்கிறது உண்டு, பிருத்திவியில தான் வாசனை இருக்கும், வேற எதுலேயும் வாசனை கந்தங்கிறது கிடையாது. அப்போ எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, ஏதோ புஷ்பத்தை அடிச்சு வந்திருக்கு, காற்றை அடிச்சு வந்திருக்குன்னு இந்த மாதிரி பஞ்சீகரணத்தினாலேயோ இல்லை சம்யோகத்தினாலேயோ தான் அந்த குணங்கள்லாம் மாற்றி மாற்றி தெரியும். உண்மையில் அந்தந்த திரவியத்தில் அந்தந்த குணம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு இதனுடைய வியவஸ்தையை பண்ணவர். இந்த இடத்துல தான் இது இருக்கும், இந்த விஷயத்தை இதுதான் அறியோ கிரகிக்கும் அப்படிங்கிறதுனால வியவஸ்தையை அழகாக அருளி செய்தவர் என்று இந்த திருநாமத்து கஷ்டம். அடுத்த திருநாமம் சத்தாதி குணையும் நித்திய விபூதி வியாக்கிருதி க்ஷமஹா. நித்திய விபூதி ஸ்ரீவைகுண்டலோகம் பரமபதம், அங்கேயும் இந்த அஞ்சு குணங்கள் உண்டு, ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் சப்தம், இது அஞ்சும் உண்டு. ஆனால் இங்கே இருக்க மாதிரி அங்கே கிடையாது, பூலோகத்தில் இருக்க மாதிரியான ரூபரச கந்த ஸ்பர்சங்கள் அங்கே கிடையாது. அங்கே எல்லா வஸ்துக்களுமே அப்ராகிருத்தமான வஸ்துகள், இங்கேனா எல்லா பிரகிருதியிலிருந்து வந்தது, அங்கே எல்லாமே அப்ராகிருத்தமான வஸ்து, எல்லாமே பிரகாசிக்கக்கூடியது. அதுல ஏதோ ஒரு வியவஸ்தை வச்சுன்னு அங்கேயே ரூபம் ரசம் கந்தம் சொரசெல்லாம் உண்டு என்று சொல்லுவார். ஆனால் இங்க இருக்கிறதையும் அங்க இருக்கிறதையும் ஒன்னா நினைக்க கூடாது, அது ரொம்ப உயர்ந்த ஒரு வகுப்பு, அங்க ரொம்ப சிறந்த நிலையில் இருக்காங்க, இங்கெல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆனால் அப்படி கூட இருக்க முடியுமானான்னு கேட்டா அவர் ஒரு இடத்துல வந்து ரொம்ப நித்திய பூத்தியில சிவி குண்டத்துல குணங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும், அதே குணங்களே பூமியில வரைச்சா நன்னால அப்படின்னும் அப்படி கூட இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கும், அது மாதிரி எத்தனையோ உண்டு இல்லையா, இது மாதிரி நிறைய உண்டுங்கிற ஒரு புஷ்பமே இருக்குன்னு வச்சுக்கோம், அந்த புஷ்பம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கஸ்தூரி சம்பகம் உதாரணத்துக்கெல்லாம் வாசனையில் எவ்வளவோ வித்தியாசம் உண்டு, அதே மாதிரிதான் நாதம், வீணாநாதம் வேணுநாதம் ரெண்டு இருக்கு, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு, காற்று ஒன்று தானே, ஒன்னா ஒன்னா இருந்தாலும் அதனுடைய அனுபவத்தில் எத்தனையோ வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஆஹா, அந்த மாதிரி இங்கேயும் வித்தியாசம் வர்றதுல தப்பு கிடையாது அப்படிங்கிற, ஏன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு இந்த விஷயத்தை, இதை நம்ம இஷ்டம் போல லோக்கத்தை வச்சு நம்ம கேள்விலாம் கேட்க முடியாது. இந்த மாதிரி பஞ்சபூதம் இருக்கணும், பஞ்சபூதங்களுக்கு அஞ்சு குணங்கள் இருக்கணும், அந்த அஞ்சு குணங்களை கிரகிக்கிறதுக்கு நமக்கு அஞ்சு இந்திரியங்கள் இருக்கணும் சாஸ்திரம் எடுத்து சொல்லும்போது, நமக்கு இதுக்கு நேரெதிராக பிரத்யட்சம் வந்தா ஆனா இதை மறுக்கலாமோ என்னவோ, ஆனா அப்படி வரல, இதுக்கு அனுகூலமா தான் நமக்கு ஞானம் வந்துருக்கு. அதனால இந்த குணங்கள்லாம் இங்கே இருக்கு, நித்திய விபூதியும் சப்தம் முதலான குணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறார். அங்க அப்ராகிருதமா இருக்கு, இங்க பிராகிருதமா இருக்கு அப்படிங்கறது, அங்க தோஷம் இல்லாம இருக்கு, இங்க தோஷத்தோட இருக்கு அப்படிங்கறதுதான் வித்தியாசம். அடுத்த திருநாமம் சர்வபூதாசிரித்வான அத்ரவியத் பிரஸ்தாபன க்ஷமஹாம். உண்மையில நித்திய பூதியில பிருத்திவி அப்பு தேஜஸ் எல்லாமே உண்டு, ஆனா இங்க இருக்க மாதிரி கிடையாது, இங்க இருக்கிற தோஷங்கள்லாம் அங்க கிடையாது, அங்கே எல்லாமே சிறந்த ரீதியில் இருக்கு அப்படின்னு அருள் செய்கிற. அடுத்த திருநாமம் இப்போ ஆகாசத்தை பற்றி அடுத்த விசாரம் சர்வபூதாசித்த துவான அத்ரவியத்வ ஸ்தாபனக்ஷமாக. இந்த பஞ்சபூதங்கள் இருக்குள்ளோ, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம், இதில் ஆகாசம் எந்த பூதத்தில் இருக்குன்னு கேட்டால் அதில் ஒரு அபிப்பிராய வித்தியாசம் வருது. நியாய மதத்துக்காரெல்லாம் சொல்கிறான் ஆகாசம், ஆகாசத்தில் தான் அந்த சப்தம் இருக்கு, அது சப்தத்தை பற்றி பிரச்சனைப்போம், சப்தங்கிற குணம் எங்கே இருக்குன்னு கேட்டால் ஆகாசத்தில் சப்தம் இருக்குது.
வேற இடத்துல சப்தம் கிடையாதுங்கிறவா. சப்தம்னா ஒலி, ஒரு சவுண்டு, அது ஆகாசத்துல தான் இருக்கும், வேற இடத்துல கிடையாதுங்கிற. ஆனால் நம்ம மதத்தைப்படி பார்த்தோம்னா சப்தங்கிறது பஞ்சபூதங்கள்லயுமே இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி அஞ்சு பூதங்கள்லயும் இந்த சப்தம் இருக்கு. ஸ்பர்ஷங்கிறது நாலு பூதங்கள்ல இருக்கு, ரூபங்கிறது மூணுல இருக்கு, ரசங்கிறது ரெண்டுல இருக்கு, கந்தம்ங்கிறது ஒண்ணுல இருக்கு. இந்த ஒண்ணு ரெண்டு மூணு கிரமத்துலாம் வரும் நமக்கு எல்லாமே. அஞ்சு பூதத்திலுமே சப்தம் இருக்கு அப்படின்னு நம்ம சித்தார்த்தம். ஆகாசத்துல ஆகாசத்துல சப்தம் இருக்குங்கிறது வாஸ்தவம். ஏன்னா அவன் ஒருத்தர் பேசினா இன்னொருத்தருக்கு காலில் விழத்து காரணம் நடுவில் இருக்க ஆகாசத்துல சப்தம் போறது, டிராவல் பண்றது. ஆனா பிருத்வியில சப்தம் இல்லைங்கிறான் நையாயிகன், அது கிடையாதுங்கிறார். ஏன்னா பேரியை அடிக்கும் போது வாத்தியம் அடிக்கும் போது பிருத்வியில தான் சப்தமே உண்டாருது, அது எப்படி இல்லைன்னு சொல்றான். பிருத்வியிலையும் உண்டு, ஜலத்திலையும் உண்டு, எல்லா இடத்துலயும் இந்த சப்தம் அப்படிங்கிறது உண்டு. அதுல அதுலயும் டிராவல் பண்றதோ இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகாசம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நையாயக்கம் சொல்றது தப்பு அப்படின்னு ஸ்தாபிக்கிறேன். சர்வபூதாசிரித துவான, எல்லா பூதங்கள்லயும் இந்த துவானம் இந்த சப்தங்கிறது இருக்கும். அத்ரவியத்துவ ஸ்தாபனக்ஷமாக, அது மட்டும் இல்ல இந்த சப்தங்கிறது திரவியம் இல்லை அப்படிங்கிறதையும் ஸ்தாபிச்ச. சப்தங்கிறது ஒரு குணம், இது ஒரு திரவியம் இல்லை. சப்தம் திரவியம் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு, அத மதத்தை கண்டிச்சு சப்தம் திரவியம் இல்லை என்று ஸ்தாபிச்சிருந்தார். அடுத்த திரணம் சௌகதோக்தத்வானவாத, சௌகதன்னா புத்த மதம். புத்த மதத்தை தனியா ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, சப்தங்கிறது குணத்தை பத்தி அவ சொல்லல. ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் என்று நாலு குணங்கள் இருக்கு. இந்த நாலு குணங்கள் மட்டுமே தான் இருக்கு, மொத்தமே நாலு குணம் தான். சப்தம்னு தனி குணம் கிடையாது, மொத்தம் நாலு குணம் தான் இருக்கு. பஞ்சபூதங்கள்னு கிடையாது, ஆகாசங்கிற பூதத்தை ஒத்துக்கல. நாலு பூதம்தான் இருக்கு, நாலு குணம் தான் இருக்கு. என்ன பௌத்த மதம் இருக்கு, அதை கண்டிக்கிறேன். இப்போ சப்தத்தை பற்றி அவர்கள் சொன்னதெல்லாம் தப்பு. ஏன் அப்படின்னா சப்தம் நமக்கு தெரிகிறது, அது கிடையாதுன்னு சொல்கிறாவா? எப்படி கிடையாதுன்னு காதால் கேட்குறோமே நாம். கண்ணால் பார்க்க முடியாத வஸ்துவை, கையால் தொட்டு அறியப்பட முடியாத வஸ்துவை காதால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், சப்தத்தை கேட்குறோம் இல்லை. அதனால் நம்ம அனுபவத்தை வச்சு பார்த்தா சப்தம் ஒன்று இருக்குன்னு சொல்லணும், அது இல்லை அப்படின்னு சொல்கிறது தப்பு. அடுத்தது சௌகதோக்தத்வானவாத அப்படிங்கிறத இப்ப பார்த்தோம். பௌத்தர்கள் சொன்ன வாதத்தை ஒழித்தவர் என்ன அர்த்தம்? ரூபம், ரசம், குணம், ஸ்பர்ஷம் இந்த நாலு தான், அது தவிர அஞ்சாவது கிடையாது. இந்த நாலு தான், அதுக்குதான் சப்தன் பயங்கிறவா? அது கிடையாது, இது தனி இந்திரியம் இருக்கு. இதுக்கு அஞ்சு விஷயத்தை கொடுத்த பகவான் அதுக்கு அஞ்சு இந்திரியத்தை வேறு கொடுத்துருக்கான். அதையும் வச்சு பார்த்தா இது நல்லா புரியும். அடுத்தது என்னாகும், ஜெயின சப்த புத்தவாத. ஜெயின மதத்தில் போன திருநாமத்தில் சொல்றது பௌத்த மதம், இந்த திருநாமத்தில் சொல்றது ஜெயின மதம். ஜெயின மதத்தில் சப்தம் என்பது புத்கலம் அப்படின்னு சொல்லியிருக்கான். புத்கலம் அப்படின்னா சூக்ஷமான திரவியம் என்று அர்த்தம். நம்ம கண்ணுக்கு தெரியாதபடி ரொம்ப நுண்ணியதாக, ரொம்ப சூக்ஷமாக இருக்கக்கூடிய திரவியத்துக்கு புட்கலம் அப்படின்னு பெயர். ஜெயின மதத்தில் இந்த பெயர் வச்சிருக்காவா? சப்தமும் ஒரு புட்கலம் தான் அப்படிங்கிறா, அதுவும் கண்ணுக்கு தெரியாமல் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறா. அது கண்டிச்சுட்டாரு. இப்போ ஆனால் எதுவுமே இல்லை, ஒன்றும் வேதத்தில் சொல்லியிருக்கணும் இல்லை, ரிஷிகள் இத்திஹாச புராண ஆதிகள் சொல்லியிருக்கணும். ஆனால் எங்கேயும் அப்படி சொல்லலை. அதனால் இந்த ஜெயின மதம் தப்புன்னு சொல்லலாம். பிரமாணம் இல்லாமல் வாழையை சொல்லிடுவோம், மனசில் எந்த தோணிக்கோ சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது எல்லாம் 406,
வர்ண வேதா நித்ய நித்யத்வ பிரகாராவதாரகா. இதுவும் ஏற்கனவே அந்த விஷயம், வர்ணங்கள் எல்லாம் அனித்யம், வேதம் நித்யம் அப்படிங்கிறோம். வர்ணம்னா அந்த சப்தம் க முதலானதெல்லாம் அதெல்லாம் அனித்யம், ஆனால் வேதம் மட்டும் நித்யம் அழியாதது நாம சொல்லிட்டு இருக்கோம். அது எப்படின்னு கேட்டான், ஏன்னா வேதம்னா என்ன, வேதம்னா சப்தத்தை தான் வேதம் சொல்றோம், விஷயத்தோ அத்தியேயத்தோ அப்படின்னு சொல்லும் வந்தா அது வேதம் சொல்றோம். அப்போ வேதம் நித்தியம் அப்படின்னா வர்ணமும் நித்தியம்னா வர்ணம் தானே வேதம், வேதம் வர்ணம்னா எழுத்து, எழுத்து தானே வேதம், அது தவிர வேதம் தனி அவனுக்கு கிடையாது. அதனால வர்ணமும் அனித்யம் அப்படின்னா வேதமும் அனித்யம் அப்படின்னு தான் ஆகும், இல்லை வேதம் நித்தியம் அப்படின்னா வர்ணமும் நித்தியம் அப்படின்னு தான் ஆகும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், வர்ணம் அனித்யம்னு வேதம் நித்தியம்னு சொல்கிறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டால், இதான் முன்னாடியே நம்ம ஒரு விஷயம் பார்த்துருக்கோம், வேதங்கிறது சப்தம்தான், வேத நித்தியம் அப்படின்னா சப்தம் அப்படியே இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை. என்ன பகவான் என்ன பண்ணுறார், அந்த வேதத்தை மறக்கிறது இல்லை, அவர் அடுத்த கல்பத்தில் அந்த வேதத்தை படைக்கும்போது முன்கல்பத்தில் என்ன வேதம் இருந்ததோ அதை அப்படியே சிருஷ்டிக்கிறார், பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறாராம் வேதத்தை, புதுசாக ஒரு வேதத்தை சிருஷ்டிச்சு அதை உபதேசம் பண்ணுறார் அப்படிங்கிறது கிடையாதா. ஏற்கனவே கல்பத்தில் என்ன வேதம் இருந்ததோ அதையே தான் அவர் உபதேசம் பண்ணுறார், வேதத்தை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா கூட ஏற்கனவே இருந்த வேதத்தை தான் சிருஷ்டிக்கிறார்னு அர்த்தம். அந்த வேதத்தை அப்படியே மனசில் வச்சுன்னு இருக்கார் சர்வஜ்ஞரானபடினால, அதே வேதத்தை அப்படியே பிரம்மாவுக்கு மறுபடியும் சொல்லி கொடுக்குறார். ஆனால் இவரை சொல்லி தான் அந்த சப்தம் வந்தது அப்படிங்கிறது வாஸ்தவம். ஆனால் இவர் சொல்கிற அந்த வேத பாடம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த கிரமம் தானே தவிர வேற கிரமம் கிடையாது, அதனால் அதை வச்சுட்டு வேதம் நித்தியம் அப்படிங்கிறோம். ஆனால் சப்தம் உண்டாயிருக்கனா உச்சாரணம் பண்ணால் தானே சப்தம் உண்டாகும், அதனால் இதை வச்சு சப்தம் அனித்யம் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டையும் பற்றி விஸ்தாரமாக சுவாமி தேசியன் இது சாதிச்சிருக்கார். சப்தங்கிறது அனித்யம், ஆனால் வேதங்கிறது நித்தியம். இது 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 புரியாமல் சாஸ்திரங்களில் ரொம்ப குழப்பிட்டார். நியாயசாஸ்திரத்தில் என்ன பண்ணால், சப்தங்கிறது நம்ம உண்டாக்குறது தானே, நம்ம தானே உச்சாரணம் பண்ணுறோம், இப்போ சப்தத்தை எப்போ உண்டாக்குறோமோ அப்போ சப்தம் எப்போ அனித்தியமாச்சோ அப்போ வேதமும் அனித்தியம்தான் அப்படின்னு விட்டார். ஏன்னா ரெண்டும் சப்தம் தானே, வேதமும் ஒரு சப்தம் தானே, சப்தத்தை உண்டாக்குற மாதிரி வேதத்தையும் உண்டாக்க வேண்டியதுதான் அப்படின்னு விட்டார். மீமாம்ச மதத்தில் என்ன பண்ணால், வேதம் நித்தியங்கிறது வச்சுருந்தா வச்சுருந்து சப்தமும் நித்தியம்னு விட்டார். வேதம் எப்போ நித்தியமோ அப்போ வேதங்கிறது சப்தம் தானே, அப்போ சப்தமும் நித்தியம் அப்படின்னு விட்டார். இப்படி ரெண்டுமே நித்தியம் என்ன ஒரு பட்சமும், ரெண்டுமே அனித்யம் அப்படின்னு ஒரு பட்சமும் ரெண்டும் இருக்கும்போது நம்ம மதத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார், இவர் சொல்கிறதும் பாதி சரி அவர் சொல்கிறதும் பாதி சரி, சப்தம் அனித்யம் அதுதான் ஆனால் வேதம் நித்தியம். அது இப்படியும் கேட்குறாவா, அது இப்படி சப்தம் தானே வேதம் அப்படின்னா இருந்தால் கூட அந்த கிரமத்தை மாறாமல் பகவான் வச்சிருக்கா, அதனால வேதம் நித்தியம் என்ன சொல்கிறது. எந்த கிரமத்தில் முன்னாடி சொல்லி கொடுத்தாரோ அதே கிரமத்தை தான் இப்பவும் சொல்லி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் மீமாம்சா மதத்தில் சொன்னதும் நியாய மதத்தில் சொன்னதும் சரியில்லை, அவளுக்கு இந்த மாதிரி விளக்க தெரியல, உபவாதனம் பண்ண தெரியல. ஆனால் ஆழ்வார்கள் அழகாக சொல்ற வேதமும் விரித்தான் விரும்பிய கோயில் அப்படிங்கிறார். அன்று இவ்வுலகினையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து அப்படிங்கிறார் குமார வரதாச்சாரியா. வேதத்தை பகவான் சிருஷ்டிச்சார்னு சொல்றதில்லை, இவெல்லாம் புதுசாக வேதத்தை படைக்கல, ஆனால் வேதமும் விரித்தான் அப்படிங்கிறார். இவர்கிட்ட இருக்கிற வேதத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா விரித்தார், அடை விரித்தார்னா தங்கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் கொடுக்கறது தானே. அப்போ அவர்கிட்ட ஏற்கனவே வேதம் இருந்திருக்கு. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே முஹ்யந்தி எத் சூரையான்னு பாகவத்தில் வரும். தேனே பிரம்ம, பிரம்மன வேதம், அந்த பிரம்மத்தை
வேதத்தை ஆதிகவையே ஆதிகவியான பிரம்மாவுக்கு தேனே அப்படின்னு விரித்தார் அர்த்தாங்கியம். அதனால ஆதிகவியான பிரம்மாவுக்கு வேதத்தை இவர் விரித்து கொடுத்தார் அப்படின்னு சொன்னபடினால வேதத்தை பிரம்மாவுக்கு புதுசா உபதேசம் பண்ணார் அப்படின்னு சொல்லாமல் விரித்து கொடுத்தார் அப்படிங்கிறா இவர் மனசுல ஏற்கனவே இருக்குன்னு இருக்கும் இருக்கிறது தான் அவர் கொடுத்திருக்கார். அதனால வேதங்கிறது சர்வேஸ்வரனா நாராயணன் திருவுள்ளத்துல எப்பவுமே இருக்கு. எப்படியானாலும் ஒரு அத்தியாபகர் ஒரு சிஷியனுக்கு வேதம் சொல்லி கொடுக்குறான்னு வச்சுக்கோ, அவர் புதுசா படைச்சு சொல்லல, அவர்கிட்ட ஏற்கனவே இருக்கு, அவருக்கு அவ அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு அதை சொல்றாரு. அதே மாதிரி பெருமாள் என்ன பண்றா, அவர்கிட்ட ஏற்கனவே இருக்கு, போன ஜென்மத்துல போன கல்பத்துல இருந்த வேதம் என்னவோ அதை அப்படியே மனசுல வச்சிருந்து இந்த கல்பத்தை சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா. அதனால வேதம் நித்தியம்னு சொல்றதுக்கு அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, நித்தியம்னா எப்பவுமே இருக்கிறது தானே, அப்ப நம்ம உச்சாரணம் பண்ண வேண்டாமா, அது எப்பவுமே இருக்கேன்னு கேட்கக்கூடாது. வேதம் நித்தியம்னா அந்த வேதத்தினுடைய கிரமம் இருக்கொள்ளும், அந்த பாடம் இருக்கேன், அது வந்து புதுசா ஒருத்தர் உண்டாக்கினது கிடையாது, அது அனாதிகாலமா இருக்கு என்ன அர்த்தம். இப்படியாக சப்தத்தை பத்தி சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். சப்தம் அப்படிங்கிறது தனியா கிடையாது என்ன பௌத்த மதம், சப்தங்கிறது தனியா உண்டு, அது புட்கலம் அதாவது பரமாணு அப்படிங்கிறது ஜெயின மதம், சப்தங்கிறது திரவியம் அப்படின்னு மீமாம்சக மதம், இதெல்லாம் கிடையாது. சப்தங்கிறது குணம் அப்படின்னும், சப்தங்கிறது ஆகாசத்துல மட்டுமே இருக்கும் என்று நியாய மதம், அதுவும் கிடையாது. ஆகாசம் மட்டும் இல்லை, பிருத்திவியில ஜலத்துல தேஜஸ்ல வாயுல எல்லாத்துலயுமே சப்தம் இருக்கும், காற்று வழியான சப்தம் போகணும், ஆனா எல்லாத்துலயும் சப்தம் இருக்கும் அப்படிங்கறதையும் ஸ்தாபிச்சிருக்க. அடுத்து ஸ்பரிசம் அப்படிங்கிற குணத்துக்கு வர்றார். அனுஷ்டா சீத சீதோஷ்ட ஸ்பரிசாதார விசேஷ வீத்து, ஸ்பரிசம்னா தொட்டா தெரியும், யோகிந்திரியத்தினால தெரியும். அந்த ஸ்பர்சங்கிறது மூணு விதமா இருக்கான், சீதஸ்பர்சம் உஷ்டஸ்பர்சம் அனுஷ்டா சீதஸ்பர்சம் என்ன, இது தெரிஞ்ச விஷயம் என்ன இருக்கும். சீதஸ்பர்சம் குளிர்ச்சியா இருக்கும், அது ஜலத்துல இருக்கு. உஷ்டஸ்பர்சம் அப்படின்னா உஷ்ணமா இருக்கும், அது தேஜஸ்ல இருக்கு. அனுஷ்டா சீதஸ்பர்சம் அப்படின்னா உஷ்ணம்னு சொல்ல முடியாது, சீதம்னு சொல்ல முடியாது, ஏதோ தொட்டா தெரியும் அவ்வளவுதானே தவிர, இப்போ மரத்தை தொட்டோம்னா எப்படி இருக்குண்டா, உஷ்ணமாக இருக்காது சீதமாகவும் இருக்காது, மரத்தை தொட்டா தொடரும் அப்படிங்கிறது தான், அதுதான் அனுஷ்டா சீதம். அது பிருத்திவியில் இருக்கு வாயுவில் இருக்கு ரெண்டுலையும் இருக்கு. பிருத்திவியில் மண்ணெல்லாம் தொட்டான்னா அது உஷ்ணமாக இருக்காது சீதமாக இருக்கான்னு ஒன்றும் கிடையாது, சீதமும் உஷ்ணமும் மண்ணுக்கு கிடையாது. அதே ஜல சம்பந்தத்தினால் சீதமாகும், இல்லை சூரியன் வந்து சுட்டான்னா அப்போ மண்ணு கூட சுடும், தேஜஸ்னால ஒருமே தவிர இயல்பாக அதுக்கு எதுவும் கிடையாது. அதனால அனுஷ்டா சீத ஸ்பரிசம் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான், வாயுலையும் அனுஷ்டா சீதஸ்பரிசம் இருக்கு. இப்படியாக ஸ்பரிசம்ங்கிறது பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு நாலுலையும் இருக்கு. இதுல ஜலத்துல இருக்கிறது சீதஸ்பரிசம், தேஜஸ்ல இருக்கிறது உஷ்ணஸ்பரிசம், மற்ற ரெண்டுலையும் இருக்கிறது அனுஷ்டா சீதஸ்பரிசம் அப்படிங்கிறத பிரிச்சு சொல்லியிருக்காரு. ஆனால் சில சமயம் பூமியே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கே அப்படின்னா ஜல சம்பந்தம் இருக்குதுன்னு அர்த்தம். பனிக்காலத்தில் பார்த்தோன்னா புல் கூட ரொம்ப சில்லுன்னு இருக்கும், மரத்தினுடைய இலைகள்லாம் கூட ரொம்ப சில்லுன்னு இருக்கும். காரணம் என்னங்க, தன்னை பண்ணிப்பட்டிருக்கு, இதில் ஜலத்தினுடைய சம்பந்தம் இருந்தால் தான் ஜில்லுன்னு இருக்க முடியும். வாயுவும் அப்படிதான், வாயு உஷ்ணமாக இருக்கே அப்படின்னு கேட்டால் தேஜஸ்வருடைய சம்பந்தம் இருக்குது, உஷ்ணமாக இருக்குது, காற்று கூட உஷ்ணமாக அடிக்கும். அதனால் இந்த ரீதியில் நம்ம என்ன பண்ணணும் கேட்டால், எந்த இடத்துல எது சுவாபம் இயல்பாக எங்கே இருக்குது, இங்கே இன்னொன்று சேர்ந்த வழினால வந்ததுங்கிறதெல்லாம் பிரித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த திருநாமம் பூத பஞ்சக வர்ணோக்தி நிர்வோடா. அடுத்து வர்ணத்துக்கு வர, வர்ணம்னா நிறம், இந்த நிறம்ங்கிறது பிருத்வியில் உண்டு, ஜலத்திலையும் நிறம் உண்டு, தேஜஸ்லேயும் நிறம் உண்டு, வாயுலேயும் உண்டு, ஆனால் ஆகாசத்தில் கிடையாது, ஆகாசத்தில் ஒரு கலர் கிடையாது இல்லை, வாயுலே அப்படி பார்த்தா அப்போ மூணுல மட்டும்தான் ரூபம் இருக்கு, பிருத்திவி அப்பு தேஜஸ், இந்த மூணுல மட்டும்தான் நிறம் இருக்கு, வாயுலையும் கிடையாது ஆகாசத்துலையும் கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஆனா இதுல பார்த்தோம்னா மந்திர சாஸ்திரங்கள்ல பஞ்சபூதங்களுக்கும் நிறம் எழுதியிருக்காவா, ஒவ்வொரு பூதத்திலையும் ஒவ்வொரு நிறம் இருக்கு அப்படிங்கிறா. பூமி மஞ்சளா இருக்கு, ஜலம் வெள்ளையா இருக்கு, அக்னி சிவப்பா இருக்கும், காற்று பழுப்பா இருக்கும்,
ஆகாசம் நீல நிறத்தில் இருக்கும் அந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா. எதுனா பாஞ்சராத் சாஸ்திரத்துல இருக்கு. இப்படி பார்த்தா அஞ்சுக்குமே நிறம் உண்டு அப்படின்னு அர்த்தமா இருக்கு. ஆனா நாம என்ன சொல்றோம், அஞ்சுல நேரம் இல்ல மூணுல மட்டும்தான் நேரம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்ல, பிரத்யக்ஷமா நாம எப்படி பாக்குறோமோ அதை அனுபவிக்கிறோம், அது அப்படியே நாம ஏத்துக்கிறோம். நிறங்கிறது வாயுக்குள்ள நமக்கு இருக்கிறது இல்லை, இருந்த கண்ணுக்கு தெரியுமே வாயு எந்த நிறங்கிறது கண்ணுக்கெல்லாம் தெரியுது இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன இந்த சாஸ்திரத்துல ஏன் சொல்லியிருக்கான்னா, சாஸ்திரத்துல சொன்னதுக்கெல்லாம் பல காரணம் இருக்கும். சிலதெல்லாம் தியானம் பண்றதுக்காக சொல்லிருப்பான், இதை நீ இப்படி தியானம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான். அதை தியானம் பண்றதுக்கு மட்டும் நான் சொன்னதே தவிர அது அப்படியே உண்மையை எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால தியானத்துக்கா, அதாவது பஞ்சபூதங்களை தியானம் பண்ணும்போது அந்தந்த பூதத்துக்கு அந்தந்த நேரம் இருக்கிறதா வச்சு தியானம் பண்ணணும் அப்படின்னு தியானத்தினுடைய பிரகாரத்தை சொல்ல வந்தது அப்படின்னு சொல்ற. உண்மையில என்ன பார்த்தோம்னா பஞ்சபூதத்திலுமே எல்லா வர்ணங்களையும் உண்டுங்கிறது கிடையாது, அது நிறத்துக்கு வியவஸ்தை உண்டு. ஆகாசத்துல தான் எல்லாமே இருக்கு, எல்லா நிறமும் ஆகாசத்துல பிருத்திவியில எல்லா நிறமும் இருக்கு. என்ன அடுத்த திருநாமம் ரூபேத வித்து, ரூபத்தின் பிரிவுகளை அறிந்தவர். என்ன அர்த்தம், ரூபம்னா நிறம், நிறம் எத்தனை விதம் அப்படின்னா ஏழு விதம் சொல்லியிருக்கா பிரமதத்துல. சுக்ல நீல பீத்த ரத்த ஹரித கபிச சித்திரங்க. ஆனா தேசியம் சொல்ற மொத்தம் நாலே கலர் தான், மொத்தம் வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் அவ்வளவுதான். நிறைய கலர் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் கூட்டினா அது வந்துடும். இந்த நிறத்தை எல்லாம் ஒண்ணு கொண்டு சேர்த்தோம்னா இது வந்து உபயத்தில் சொல்லிது, இதக்மே ரோஹிதம் ரூபம் தேஜசூபம் எத் சுக்ரம் ததபாம் எத் கிருஷ்ணம் ததன்னஸ்ய. அது மாதிரி நிறங்களை பத்தி வேதமே சொல்றது. அதனால நாலே நாள் மட்டும் வச்சுப்போம், வெள்ளை சிவப்பு கருப்பு, வெள்ளை கருப்பு இது முக்கியமானது, வெள்ளை ஒரு நிறம் கருப்பு ஒரு நிறம், அது தவிர சிவப்பு மஞ்சள்னு ரெண்டு இருக்கு. ஆனா இதை கூட சில பேர் என்ன பண்ற, சிவப்பு மஞ்சளும் ஒண்ணுதான் அப்படிங்கிற, ஏன்னா மஞ்சள் சிவப்பாக்க முடியும் சிவப்பும் மஞ்சளாக்க முடியும் ரொம்ப சுலபம், அதனால இது ரெண்டும் ஒண்ணு வேண்டாம். அப்போ ஒன்னாக்கி நான் மூணு தான் இருக்குங்க ஆகும், அது கூட தேசியம் ஒத்துருக்கா. சரி அப்படி என்ன பரவாயில்ல, நல்லதா போச்சு, எவ்வளோ குறைக்கிறவோ அவ்வளோ நல்லது, அதனால மூணு நிறம் தான் இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் இன்னும் பல விதமான நிறங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதை இப்போ நீளம்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நீளங்கிறது கருப்புனுடைய ஒரு பேதம், அது கருப்புனுடைய ஒரு பிரிவு தான் நீளம் அப்படிங்கிறது. ஆனால் இதெல்லாம் உட்பிரிவு, அதனால ரூபம்ங்கிறது நாலு விதம் அப்படிங்கறத சொல்லியிருக்க. கருப்பு நிறம் பிருத்திவியில இருக்கு அப்படின்னா மற்ற நிறங்கள்லாம் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது, பிருத்திவில தான் எல்லா நிறமும் இருக்க முடியும் அப்படிங்கறத முன்னாடியே நாம பார்த்துருக்கோம். அடுத்து ஜலம், ஜலத்துல வந்து வெள்ளை நிறம் இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஒத்துருக்கா, எல்லாருமே சாஸ்திரக்காரர் எல்லாம் விஞ்ஞானத்துல மாத்திரம்தான் கொஞ்சம் யோசிக்கிறா, ஜலத்துல நிறம் கிடையாதுங்கிறவ, ஜலத்துக்கு கலர் கிடையாது அப்படிங்கிறா. ஆனா சாஸ்திரங்கள் எல்லாத்துலயும் வெள்ளை கலர் உண்டுன்னு சொல்லிருக்கான். வெள்ளை கலரா எனக்கு தெரியலையே அப்படின்னா அதுதான் நான் சொல்றேன், வெள்ளை கலர்லயே பலவிதம் உண்டு. அதுல வந்து இந்த வெள்ளை கலர் அப்படி இருக்கு, ஷைனிங்கா இல்லாம இருக்கு, அபாஸ்வர சுக்ரன் பேர் இருக்கு. எத்தனையோ கோழி இப்போ பச்சை அப்படின்னா பச்சையிலேயே எத்தனை பத்து விதம் கொண்டு போடுறான், பச்சையிலேயே கிளி பச்சை இலை பச்சைன்னு ஆரம்பிச்சு பத்து விதம் போட்டுருக்கான். அதனால ஒவ்வொரு நிறத்துலயுமே உள் மேதம்ங்கிறது நிறைய இருக்கு. அப்படியே ஒரு பெயிண்ட் கடையில் பார்த்துக்கலாம், 178 நிறம் போட்டிருக்காங்க ஏசியன் பெயிண்ட்ஸில். அப்போ இத்தனை பேதம் இருக்கு, அவன் 178 கலர் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, இதையே தான் அவன் பிரித்து மாற்றி மாற்றி போட்டிருக்கான், டார்க்கு லைட்டு மீடியம் இப்படிலாம் போடுவான். அதனால் அந்த ரீதியில் நிறங்களுடைய கலப்புனால பல நிறங்கள் உண்டாகும். உண்மையில் ஆதாரமாக இருக்கக்கூடிய நிறங்கள், மூலமாக இருக்கக்கூடிய நிறங்கள்ங்கிறது மூணு இல்லை நாலு, அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. ஜலத்துல என்னன்னா ஜலத்துல சுக்ல ரூபம் இருக்கு, ஜலத்துல ரூபம் இல்லை அப்படின்னு சொல்றது தப்புங்கிற, என்ன ரூபம் இல்லாட்டா கண்ணுக்கு தெரியாது, ரூபம் இருந்தாதான் நம்ம கண்ணுக்கு தெரியும், இல்லாட்டா கண்ணுக்கு தெரியாது. மாதிரி தேஜஸ்ல என்னன்னு கேட்டான்னா தேஜஸ்ல வந்து சிவப்பு இருக்கு, சிவப்பா தேஜஸ் இருக்கு. ஆனா சிவப்பா இல்லையே சில சமயம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம எது கொண்டு அந்த தேஜஸ் சிறிய வைக்கிறோமோ அதனுடைய குணம் அதுல வரும். ஜலத்திலையும் அப்படிதான், ஜலம் வெள்ளையா இருக்கும், ஆனால் அந்த குளத்தில் இதெல்லாம் பச்சையாக இருக்கே அப்படின்னா அது பாசையெல்லாம் பிடிச்சா பச்சையாக இருக்கும், அதான் விஷயம். ஏதாவது ஒன்று சேர்ந்த பிருத்திவி சேர்ந்தால் அது அப்படி இருக்கும். அது மாதிரி தேஜஸ் சிவப்பாக தான் இருக்கணும், வேறு கலர் வரத்துக்கு காரணம் சிவப்புனா மஞ்சள், முன்னாடி சொன்ன சிவப்பு மஞ்சள் ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று. வேறு கலர் வரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அது எந்த ஃபியூயல் போடுறோமோ அதுக்கேற்ற கலர் வந்துருக்கும் அதில்,
அப்புறம் அது மட்டும் இல்லை, இன்னும் முக்கியமான விஷயம் பாக்கம்னு ஒன்று இருக்கு. பாக்கம்னா தலையை பண்ணுறது, தலையை பாக்கம் பண்ணோன்னா அப்போது ரூபங்கள்லாம் மாறும். பிருத்வியில் முன்னாடி இருந்த ரூபம் போய் வேற ஒரு ரூபம் வரும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். ரூபம் மாத்திரம் ரூபாரச கந்தஸ்பர்சம், அரிசி இருக்கு, அரிசியை பார்க்க பண்ணால் சாதம் மாறுது. அப்போ அந்த அரிசியில் முன்னாடி என்ன ரூபம் இருந்ததோ, என்ன ரசம் இருந்ததோ, கந்தம் இருந்தோ, ஸ்பர்சம் இருந்ததோ அதெல்லாம் மாறி சாதத்தில் வேற ரூபரச கந்தஸ்பர்சம் வருது. இது பாக்கத்தினால பிருத்வியில் இந்த மாதிரி ரூபரச கந்தஸ்பர்சங்கள்லாம் மாறும். இந்த பாகம்ங்கிறது பிருத்வியில் மட்டும்தான் இருக்குது, ஜலத்தில் கிடையாது. ஜலத்தை தலையை பண்ணுறேன்னு சொல்ல முடியாது, ஜலத்தை சுட வைக்கிறேன்னு வேணால் சொல்லலாம். ஏன் ஜலத்தை சமையல் பண்ணுறேன்னு சொல்ல முடியாதுன்னா, சமையல் பண்ணால் மாறணும், ரூபரச கந்தஸ்பர்சங்கள்லாம் மாறணும், அதில் ஒன்றும் மாறுறது கிடையாது, அதனால் அப்படி சொல்ல முடியாது. அடுத்த திருநாமம் சித்திரரூபம் அத்த சித்து. சித்திரரூபம்னு ஒன்று இருக்குது, சித்திரரூபம்னா பல நிறங்கள்லாம் சேர்த்து வச்சுருக்க ரூபத்துக்கு சித்திரரூபம் அப்படின்னு. ஒரு பக்கம் சிவப்பு, ஒரு பக்கம் கருப்பு, ஒரு பக்கம் வெள்ளை, இது மாதிரி பல நிறங்கள்லாம் சேர்த்து வச்சு ஒரு வஸ்திரம் ஒன்று தயார் பண்ணால் வச்சுக்கோம், அது சித்திரரூபம். அது என்ன வஸ்திரம்னு சொல்ல முடியாது, அவருடைய வஸ்திரம் சிவப்பா கருப்பா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஏன்னா சிவப்பும் இருக்குது, கருப்பும் இருக்குது, இது இருக்குது, பல நிறங்களில் சேர்த்து வச்சுருக்கோம். சேப்பு நூல், கருப்பு நூல், வெள்ளை நூல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் வந்து என்ன நிறம் இருக்குன்னா அதுதான் சித்திரம்னு பேர் வச்சுருக்கா. பல நிறங்கள்லாம் கலந்து இருந்தால் அதுக்கு சித்திரம் அப்படின்னு பேர் வச்சுருக்கா. இந்த சித்திரரூபத்தில் வஸ்திரங்கள்லாம் உண்டுன்னு சொல்கிறான், ஆனால் அதை கண்டிச்சிருக்கார் பேசிக்கேன். அது கிடையாதுங்கிற சித்திரம்னு ஒன்றும் கிடையாது. என்ன என்ன கேட்டால் அந்தந்த ரூபம் தனித்தனியாக இருக்குது, அவ்வளோதானே. இப்போ நம்ம துணி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, வெள்ளை நூல், கருப்பு நூல், சிவப்பு நூல் இதெல்லாம் சேர்த்து வச்சு துணியை நம்ம நெய்து எடுத்தான்னா அந்த துணியில் என்ன கலர் இருக்குது அப்படின்னு கேட்டான், சித்திர கலர்னு தான் சொல்லணும். ஏன்னா வெள்ளையிலும் சொல்லணும், ஏன்னா எல்லாம் இருக்கு இல்லையோ அப்படின்னு நியாய மதத்தில் சொல்கிறான். ஆனால் தேசியம் என்ன சொல்கிறார், அந்த துணியில் ஒவ்வொரு அவயவத்துலேயும் ஒவ்வொரு நூல்லையும் ஒவ்வொரு கலர் இருக்குது, அவ்வளோதானே. ஒன்று சேராமல் தானே இருக்குது. துணிங்கிறது என்ன, நூலுங்கிறது என்ன பார்க்கணும். நூல் தான் துணி, துணி தான் நூல், ரெண்டு வேறு வேறு கிடையாது. நூல் தானே துணி. அப்போ நூலில் சிவப்பு நூல் சிவப்பாக தான் இருக்குது, கருப்பு நூல் கருப்பாக தான் இருக்குது, பச்சை நூல் பச்சையாக தான் இருக்குது, மாற மாட்டேங்கிறது. அப்போ இப்படி சித்திரம் வந்ததுன்னு சொல்லலாம், ஒன்றும் வர வேண்டாம், அது வந்து மாறாமல் அப்படியே இருக்குது அப்படிங்கிற சொல்லணும், அவ்வளோதான். மொத்தமாக சேர்த்து துணியில் என்ன அப்படின்னு கேட்டானா, மொத்தமாக சேர்த்து துணின்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறேன். மொத்தம் எல்லாம் நூல் தான் சேர்த்து தானே இருக்குது, நூலை தவிர துணியும் தனியாக ஒன்று கிடையாது. அதனால் அந்த நூலில் என்னென்ன நிறம் இருக்கோ அதுதான் துணியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். துணியில் என்ன கலர் அப்படின்னு கேட்டானா, இங்கே சிவப்பு, அங்கே கருப்பு, இந்த பச்சை, அதான் கலர். தனித்தனியாக சொல்லிக்க வேண்டியதான். இல்லை நான் மொத்தமாக சேர்த்து சித்திர ரூபம் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ ரூபம் மட்டும் சொன்னால் போகாது, சித்திர ரூபம், சித்திர ரசம், சித்திர கந்தம் எல்லாம் சொல்லணும். பல பல ரசங்கள்லாம் சேர்த்து வச்சோம்னு வச்சுக்கோங்க, பல ரசங்கள்லாம் சேர்த்து வச்சா அப்போ சித்திர ரசம்னு சொல்லணும்னு வரும், பல கந்தங்களை சேர்த்து வச்சா சித்திர கந்தம்னு சொல்லணும்னு வரும். அப்படின்னா சொல்கிறது இல்லை யாருமே, ரூபம் மாத்திரம் சொல்லிட்டு இருக்கா, அது தப்புன்னு விட்டார். ஸ்னேக குணாந்தர பாதகா என்ன அடுத்த திருநாமம். இது வரைக்கும் ரூபரச கந்த ஸ்பரிச என்ன நாலு குணங்களை பற்றி பார்த்தோம். நீ இது போல் இன்னும் பல குணங்களை பற்றி விமர்சனம் பண்ண போற. வைசேஷிக மதத்தில் 24 குணங்கள் சொல்லியிருக்கா, ரூபம் ரசம் கந்த ஸ்பரிசம் தவிர சங்கியா பரிமாணம் பிரதத்துவம்னு ஆரம்பித்து 24 குணங்கள் சொல்லியிருக்கா. அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு இவருடைய எண்ணம், அதனால் அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த குணம் தேவையில்லைங்கிற. அதுக்கு ஒரு உதாரணம் ஸ்னேகம், ஸ்னேகன்னு ஒரு குணம் இருக்கா, ஸ்னேகம்னா பிசு பிசுப்புன்னு அர்த்தம், கையில் ஒட்டிக்க முடியும். கையில் நம்ம இப்போ இது எடுக்கிறோம்னு வச்சுக்கோம், ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கிறோன்னா அந்த புத்தகம் நம்மக்கிட்ட ஒட்டாது. ஆனால் இதே ஜலத்தை கையில் எடுத்துட்டோன்னா, அப்போ ஜலத்தை கீழே போட்டப்போ கூட கையில் பார்த்தா கையில் ஈரமாக இருக்குது, ஏன்னா ஜலம் வந்து ஒட்டுறது. அதனால் ஒட்டக்கூடிய சுபாவம் அப்படிங்கிறது சில இருக்கிறக்குள்ள அது ஒரு குணம், அது அதுக்கு தான் ஸ்னேகம் பேர். சம்ஸ்கிருதத்தில் ஸ்னேகம் ஒட்டுறதுன்னு தானே அர்த்தம், ஸ்னேகம் எதில் இருக்குன்னா ஜலத்தில் இருக்குது, ஜலம் தானே ஒட்டுறது. பிருத்திவியில் ஸ்னேகங்கிறது கிடையாது. பிருத்திவியில் ஸ்னேகம் இருந்தால் என்ன ஆகும் கேட்டான்னா, உதாரணம் மாவு எல்லாருக்குள்ளயும் மாவெல்லாம் சேர்த்து ஒட்ட வைக்கணும் அப்படின்னா அதில் ஜலம் தெரிச்சால் தான் ஒட்ட வைக்க முடியும். ரொட்டி பண்ணணும் அப்படின்னா கோதுமை மாவெல்லாம் வச்சு அதை நல்லா உருட்டணும், உருட்டணும்னா அது சேரணும் முடியும், மாவு சேராது. ஏன்னா மாவுக்கு ஸ்னேகம் கிடையாது, ஸ்னேகம் இருந்தால் தானே சேரும். அது சேர்த்து வைக்கணும்னா ஜலத்தை சேருங்க அவன், ஏன்னா ஜலத்தில் ஸ்னேகம் இருக்குது, அது மாவு சேர்த்து வைக்கும் அது. அதனால் இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா ஜலத்தில் ஒட்டுதல் அப்படின்னு ஒரு குணம் இருக்குது, அதுக்கு நமக்கு தர ஸ்னேகம் பேர்.
அப்படின்னு வைசேஷி மதத்துல சொல்லியிருக்கா. அதை கண்டிக்கிற அது கிடையாதுங்க. ஸ்நேகம்னு ஒரு குணம் இருக்குன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு விட்டார். என்ன ஜலம் ஏன் ஒட்டுறது அப்படின்னா ஜலத்துக்கு ஒட்டுறது சுபாவம், அதனால ஒட்டுறது தான் ரொம்ப சுலபம். ஜலம் ஏன், ஜலம் ஏன் ஜில்லுன்னு இருக்கு, அக்னே உஷ்ணத்துவம், அக்னி ஏன் உஷ்ணமா இருக்கு, ஜலம் ஏன் ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னா அதுக்கு சுபாவம் தான் சுலபம். அதே மாதிரி மாவு ஒட்ட மாட்டேங்கிறது ஆனா ஜலம் மாத்திரம் ஒட்டுறது கையில என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு சுபாவம், ஜலத்துக்கு ஒட்டுறது சுபாவம், மாவுக்கு ஒட்டுறது சுபாவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனா முடியும். சுபாவம் வந்தாச்சும் அதுக்கு ஏன் காரணம்லாம் கேட்க முடியாது. அதனால ஜலத்துல ஸ்நேகம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்நேகம் இருக்கோ இல்லையோ அதனுடைய சுபாவம் அப்படிதான், ஒட்டுறதுதான் அதனுடைய சுபாவம். ஸ்நேக குணாந்தர பாதகா, ஆனா ஸ்நேகம்னு தனி ஒரு குணம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த இருக்கிற குணங்களே ஜலத்துக்கு அந்த சுபாவம் உண்டு அப்படின்னு சொன்னா போறோம். குருத்வ திரவத்வாக்கிய அந்த குணத்வயா, அதே மாதிரி குருத்வம்னு ஒரு குணம், குருத்வம்னா வெயிட்டுன்னு அர்த்தம், அந்தந்த வஸ்துக்கு வெயிட் இருக்கும் இல்லையோ அது குருத்வம் அப்படின்னு பெயர். இந்த குருத்துவத்தை வந்து கண்ணால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது, கையால் தொட்டு கூட தெரிஞ்சிக்க முடியாது. இன்னும் தொட்டா குருத்துவம் தெரியுமா, தெரியாது. ஏன்னா அது தெரிஞ்சிக்கிற குருத்துவங்கிறது எந்த இந்தியத்தினாலும் தெரியாது. ஒரு வஸ்துவனுடைய வெயிட்டை நம்ம எதாவது கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்குங்கிற அனுமானம் பண்ணணும். அந்த வஸ்துவை நம்ம கையில் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம கையால் அது தூக்கும் போது நம்ம எந்த அளவு பிரயத்தனம் படுறோமோ அதை வச்சு அந்த அளவு அதில் பாரம் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ரொம்ப அதிக பிரயத்தனம் பண்ணால் நிறைய பாரம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் குருத்துவம் அப்படிங்கிறது பாரம், வெயிட், இது அனுமானம் பண்ணணும் அப்படின்னு வைசேஷி மதத்தில் சொல்லியிருக்கா. அதையும் கிடையாதுன்னுட்டார். உண்மையில குருத்துவம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ வெயிட்னு ஒன்று கிடையாது, வெயிட்னு ஒரு குணம் கிடையாது அப்படின்னு விட்டார். வெயிட்னு ஒரு குணம் கிடையாது அப்படின்னா அப்போ பழம் மேலேருந்து ஏன் கீழ் விழருதுன்னா அடுத்து ஒரு கேள்வி கேட்டார் சயின்டிஃபிக்காக. இப்போ போயிட்டார் பழம் வந்து மேலே கீழ் விழுறதுக்கு காரணம் அதில் ஒரு டென்சிட்டி மாதிரி இருக்கு, அதனால தானே அது கீழ் விழருது. ஏன்னு கேட்டால் புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு ஒன்று இருக்கு, பூமிக்கு வந்து இழுக்கிற சக்தி அப்படின்னு ஒன்று இருக்கான், அதனால் பழத்தை இழுக்கும், எதுவானாலுமே இழுக்கும். ஆனால் எல்லாமே அந்த புவி ஈர்ப்பு விசைக்கு உட்பட்டது கிடையாது. உதாரணமாக அக்னி இருக்கும் இல்லையோ, அக்னி எரியும் போது மேலே தான் எரியும், கீழே எரியாது. விளக்கு ஏற்றி வச்சாலும் மேலே தானே எரியுது. அப்போ அக்னிக்கிட்ட இந்த புவி ஈர்ப்பு விசை செல்ல மாட்டேங்கிறது, அக்னி மேலே போகின்ற கேட்ட வரை கீழே வர மாட்டேங்கிறது. நம்ம தீபெட்டி பிடிச்சா கூட, தீபெட்டியில் ஏற்றி வச்சா கூட கோயில்களில் அக்னி அது மேலே தான் இருக்குது, அக்னியே ஊர்த்வ ஜுரணம் என்று பெயர். ஏன் இந்த புவி ஈர்ப்பு விசை அக்னியில் வரலை? அதே மாதிரி காற்று வாயுங்கிறது குறுக்க தான் போகும், இது வந்து கீழே வராது, வாயுங்கிறது குறுக்க போகிறது தான் வாயுக்கு சுபாவம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான் இது. அது இதனுடைய சுபாவம்னு ஒன்று இருக்குது, அக்னிக்குன்னு ஒரு சுபாவம் இருக்குது, வாயுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்குது. அக்னியே ஊர்த்வஜுரணம், வாயோகோ தெரிய பவனம், இதெல்லாம் சுபாவம், அதுக்கு சுபாவம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி பழம் ஏன் கீழே விழுறது அப்படின்னா அதுக்கு சுபாவம் சொல்லிட்டு போகலாம். அது குருத்தம்னு ஒன்று சொல்ல வேண்டாம். ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு சுபாவம் உண்டு அப்படின்னு இருக்கு. அப்படின்னால ஒரு கீழே விழக்கூடிய வஸ்துக்களில் ஒரு சக்தி இருக்குது, அதுதான் குருத்துவம் அப்படின்னு சொன்னால் போதும். அதை தவிர குருத்துவம் தனியாக ஒன்றும் சொல்ல வேண்டாம். அது குருத்துவம் அப்படின்னு ஒன்று சொல்கிறதா இருந்தான்னா அப்புறம் லகுத்துவம்னு ஒன்று சொல்லணும். கனமாக இருக்குது அப்படின்னா கனம் இல்லாததும் ஒன்று சொல்ல முடியும், ரொம்ப லகுவாக இருக்குது அப்படின்னா அதுவும் ஒன்று சொல்லியாகணும். உதாரணம் அது அக்னி தான், அக்னி இருக்கல, அக்னியில் குருத்துவம் கிடையாது, அக்னியில் வெயிட்டுங்கிறது கிடையாது, அக்னி எரியிறது அதில் வெயிட்டுங்கிறது கிடையாது. அப்போ அந்த லகுத்துவம் அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். குருத்துவங்கிறது பிரித்திவிலையும் ஜலத்திலையும் மட்டும்தான் உண்டு, வேறு எதுலையும் கிடையாது, வெயிட்டுங்கிறது. அதனால் குருத்துவங்கிற குணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டார். அதே மாதிரி திரவத்துவம்னு ஒரு குணம், திரவத்துவம் அப்படின்னா திரவமாக ஒழுகி போகும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஜலத்தில் இருக்கு, ஜலந்தானே இப்படி திரவமாக ஒழுகி போகும், வேற எதுவும் ஒழுகிறது கிடையாது. அதனால் ஜலத்தில் திரவத்துவம்னு ஒரு குணம் இருக்குன்னு அவள் சொல்லியிருக்கான். சில சமயம் பிருத்திவி கூட ஒழுகி போகும். அப்போ நெய், நெய் முதலானதெல்லாம் நெய்ங்கிறது பிருத்திவியாக்கும், வாசனை ஊக்குறதெல்லாம் பிருத்திவி, அப்போ நெய்ங்கிறது பிருத்திவி. ஆனால் அது வந்து உருக்கினா உருகும், அதில் திரவத்துவம் வரும். ஏன் அவ்வளோ ஏன் சுவர்ணத்தில் கூட வரும், சுவர்ணம் தங்கம் இருக்கும் இல்லையோ, தங்கத்தையும் உருக்கினா அது உருக ஆரம்பிச்சிடும், அது உருகி உருகி போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சில வஸ்துக்களில் உண்டு. ஆனால் அதெல்லாம் இருக்கட்டும், உண்மையில் திரவத்துவங்கள் எங்கே இருக்குன்னா ஜலத்தில் தான் இருக்குது.
இயற்கையான திரவத்துங்கிறது ஜலத்துல இருக்கு, தங்கத்துல செயற்கையான திரவத்தும் இருக்கு அப்படின்னு சொல்றதா அவெல்லாம். ஆனா இதுவும் கண்டிக்கிற, இதெல்லாம் தனிக்கிறா சொல்ல வேண்டாங்கிற, அது அது இதுக்கு சுபாவம், அது இதுக்கு அமைப்பு இருக்கு. டீ கீழே போறதே அப்படின்னா பருப்பு பால் கூட தான் கீழே போறது, பால் விட்டா அது கீழே போயிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா ரவுண்டா இருக்கு அப்படின்னால, அது ரவுண்டா இருக்கு அப்படின்னா இப்ப உளுந்து உருட்டுறதுன்னு பண்ணுவோம் களத்தெல்லாம் கிரகங்கள்ல உளுந்து வாங்குவா அவா. இப்ப மாதிரி இந்த உளுத்தம் பருப்பு வாங்க மாட்டா, உளுந்த வாங்கி வச்சிருவா. அந்த உளுந்த வந்து கல்லெல்லாம் இருக்கா, கல்லெல்லாம் எடுத்து அது சரியாக்கணும். அந்த உளுந்த கல் எடுத்து சுத்தமான உளுந்த எடுத்து வச்சுக்கணும், அதை போய் அரைச்சி அதை உளுத்தம் பருப்பு ஆக்கிக்கணும், அதை வச்சுதான் உளுத்தம் பருப்பு பண்ணுவோம். அது மாதிரி உளுந்து பயிர் ரெண்டுமே அப்படிதான். இப்ப கல்லெல்லாம் எடுக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுவான், இடுப்புல வந்து ஒரு நம்ம மடியில மனையை வச்சுட்டு அந்த உளுந்த மேல வச்சு உளுந்த அந்த மனையில உருட்டுவான், உருட்டா அது உளுந்து குரு குருன்னு வரும். அப்போ அதை கையால பிடிச்சி அதில் கல் என்ன கல்லுங்கிறது அந்த வேகமாக உருளாது, அதான் விஷயம் தான். உளுந்து மாத்திரம் இந்த பலகையில் மேலேருந்து உருட்டுனா வேகமாக கீழே இறங்கும், கல்லுங்கிறது மெதுவாக கீழே இறங்கும். அதை வச்சு வேலை போட்டு உருட்டு உருட்டி கை இப்படி வச்சுட்டான்னா நீ உருள்றது மாத்திரம் உருண்டு போயிடும், கல்லெல்லாம் கையில் தங்கிடும். இதுக்கு உளுந்து உருட்டுறது அப்படின்றேன். அப்போ உளுந்து மாத்திரம் ஏன் உருள்றது, கல் ஏன் உருள மாட்டேங்கிறதுன்னா அதனுடைய அமைப்பு தான் காரணம். உளுந்து வந்து ரவுண்டாக இருக்குது, கல் வந்து ரவுண்டாக இல்லை, அதுதான காரணம். அதே மாதிரி ஜலம் ஏன் ஒழுகி போகிறது, மண் ஏன் ஒழுகி போக மாட்டேங்கிறதுனா ஜலத்தினுடைய அமைப்பு ஒழுகி போகிற மாதிரி இருக்கு, மண்ணுடைய அமைப்பு ஒழுகி போகிற மாதிரி இல்லை, அவ்வளோதான காரணம். ஆனால் அது இதுக்கு அமைப்பு தான் காரணமே தவிர இதை வச்சு இதில் ஒரு குணம் இருக்கு அதில் ஒரு குணம் இருக்குன்னு தனித்தனியாக குணங்கள்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு. அதனால குருத்வம் திரவத்வம் நிராகிருத்த குருத்த திரவத்வாச்ச அந்நிய குணராதகா, இந்த ரெண்டு குணமும் தேவையில்லைன்னு. குருத்வ ஆகம நிர்வோடம், குருத்வத்தை வேதமே சொல்லியிருக்கேன் அப்படின்னா குருத்வங்கிறது கிடையவே கிடையாது. ஆனால் வேதத்தில் குருத்வம் சொல்லியிருக்கேன் ஒரு கேள்வி கேட்டிருக்கான், அது கிடையாது. வேதத்தில் சொல்லி குருத்வம் சொல்லியிருக்கு அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் வெயிட்னு ஒன்று இருக்குங்கிறது அனுமானம் பண்ணி சொன்னோன்னா அதில் நிறைய பிரச்சனை உண்டு. நாமளே ஊகிச்சு சொல்றதுல சில இதுவும் உண்டு. முன்னாடி சொன்ன மாதிரி குருத்வம்னா ஒரு சக்தி, அந்த சக்தி தான் வேதத்துல குருத்வம் அப்படின்னு சொல்றதுன்னு சொல்லிக்கலாம். குருத்வ அத்யக்ஷ லிங்கனுத்து குருத்வத்தை நேர பார்க்க முடியுமான்னா இல்ல தொட முடியுமானா, தொட முடியாது. கையால தொட்டு வெயிட் தெரிஞ்சுக்கலாமான்னா தெரிஞ்சுக்க முடியாது. கையால தொட்டு தானே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தொட்டு தெரிஞ்சுக்கிறோன்னா அந்த வஸ்து கீழே பூமியில் இருக்கும்போது கூட தொட்டாக வெயிட் தெரியணும், தெரியாதே. அவன் கையில் இருக்குன்னா தானே தெரியுது, கீழே இருக்கும்போது வெறும் தொட்டு பார்த்தா தெரியுமா வெயிட்டு, தெரியாது. அதனால் என்ன கேட்டால் தொட்டாக தெரிகிற வஸ்து இல்லாது கையில் எடுத்து வச்சு நம்ம அனுமானம் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி இது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஊகிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதனால் இது பிரத்யக்ஷமாகவும் தெரியாது இல்லை அனுமானம் பண்ணலாம் அப்படின்னா அதுவும் கிடையாது. எப்படி அனுமானம் பண்ணுறாங்க, பழமெல்லாம் கீழே உயரத்துக்கு காரணம் அதில் வெயிட் இருக்குது என்ன அனுமானம் பண்ணுறாரு, அதுவும் கிடையாதுங்கிற. ஏன்னா பழமெல்லாம் கீழே வந்து அப்புறம் அக்னி எல்லாம் மேலே போகுது, அது இதுக்கு சுபாவம் சுபாவம் தான் காரணம் எல்லாத்துக்கும். அதனால் குருத்வம் அப்படிங்கிறதும் திரவத்வம் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி குணங்கள்லாம் வைசேஷிக மதத்தில் நிறையா சொல்லியிருக்காங்க, மொத்தம் 24 குணங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம மதத்தில் சொன்னது சிலது விட்டுட்டாவா, சத்துவம் ரஜ சமஸ்தெல்லாம் அவள் விட்டுட்டா, அது விட்டுட்டே ஒரு 24 கணக்கு போட்டிருக்கா. அது எல்லாத்தையும் இப்போ எடுத்து ஆராய்ச்சி பண்ணுற ஒன்று ஒன்றா எடுத்து, அதில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய குருத்வங்கிறதும் திரவத்வங்கிறதும் உண்மையில் தேவையில்லைன்னு விட்டார். அடுத்தது ஸ்னேகங்கிறதும் தேவையில்லைன்னு விட்டார். தேவையான பண்ணுவோம்னா சப்தம் ரூபாரச கந்த ஸ்பர்ச சப்தம் இது அஞ்சுமே வேதத்தில் சொல்லியிருக்கு, அதனால இந்த அஞ்சும் தேவை அப்படின்னு இருக்கேன். அதே மாதிரி இன்னும் மற்ற குணங்கள்லாம் நிறையா இருக்கு. சங்கியான ஒரு குணம் நம்பர் எண்ணிக்கை, பரிமாணம்னு ஒரு குணம், பரிமாணம்னா அளவுன்னு அர்த்தம். இந்த குணங்கள்லாம் இதை பற்றி சுவாமி தேசியன் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.